ஹலோ செல்லக்குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் உடைய நான்கு இயல்கள் 1, 2, 3, 4 இந்த நான்கு இயல்களுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாக்களை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் பரீட்சைக்கும் சரி குரூப் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா அதுக்கும் வந்து ரொம்பவே பயன்படும். அதனால் நல்லா கவனிங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும், என்றும் கூட்டல் என்றும். வானமலர்ந்தது, வானம் கூட்டல் அலர்ந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இசை புகழ். வைப்பு நிலப்பகுதி. வன்மொழி வளமிக்க மொழி. தொல்லை பழமை துன்பம். விசும்பு வானம். மயக்கம் கலவை. இருதினை உயர்தினை அக்ரிணை. வழா அமை தவறாமை. ஐம்பால் ஐம்பால்னா என்னது? ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. தழா அல் தழுவுதல். புலி இது இப்போ வரவது இளமை பெயர்கள். புலியோட இளமை பெயர் என்னதுமா? பறல். சிங்கம் குருளை. யானை கன்று. பசு கன்று. பசுக்குடைய குட்டியே நம்ம என்ன சொல்லணும்? கன்று தான் சொல்லணும். கரடி குட்டி. இப்போ வந்து ஒளி மரபுகள் பார்க்க போகிறோம். புலி உருமும். சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். அடுத்து பசு கதரும். கரடி கத்தும். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்புனா என்னதுமா? வானம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் 5 கூட்டல் பால். காகம் கரையும். கிளி பேசும். கூகை குழரும். சேவல் கூவும். மயில் அகவும். தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். ஓகேவா செல்லக்குட்டீஸ், அடுத்து பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை இட்டு இன்னு பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு. இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி அதிலிருந்து பிறக்கும். இச்சு இஞ்சி எங்கேருந்து பிறக்கும்? நாவின் இடை அன்னத்தின் இடையிலிருந்து பிறக்கும். இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. ஓகேவா, அடுத்து பாருங்கள். இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் இரக்கம். முழவு இசைக்கருவி. நன்செய் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் குறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். பயிலுதல் படித்தல். நாணம் வெட்கம். செஞ்சொல் திருந்திய சொல். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஊடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்து என்ன வரும்? சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கேற்ப. ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட. முகில் மேகம். சம்பிரமுடன் முறையாக. விண்ணம் ஆச்சுதே சேதம் ஆச்சுதே. காலன் யமன். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. கெடிக்கலங்கி மிக வருந்தி. சேகரம் கூட்டம். வாகு சரியாக. மெத்த மிகவும். வானில் கருமுகில் தோன்றினால் மழை முறையான வானில் கருமுகில் தோன்றினால் மழை. ஏன்னா முகில்னா மேகம் பார்த்தோம். முறையாக உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனையும் ஓட்டிவிடும்.
விழுந்ததங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே, செத்திருந்த செத்து கூட்டல் இறந்த, பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். அடுத்து பாருங்க, செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை, பால் கூட்டல் ஓரும் பாலூரும். இங்கே ஓசைன்றிருக்கு, நம்ம ஓக்கு என்ன சொல்லணுமா, சுழிக்கணும் இல்லையா, ஓசை. அடுத்து பாருங்க, பால் கூட்டல் ஊரும் பாலூரும். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இத்தொடரில் வினைமுற்று மேய்ந்தது. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று படித்தான், பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று ஓடு. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுநிலைமை, பயனில்லாத கார் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். வல்லுருவும் வலிமை கூட்டல் உருவம், நெடுமை கூட்டல் தே நெடுந்தேர். வருமுன்னர் எனத் தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. தீர்வன நீங்குபவை, நிழல் இழகழும் ஒளி பொருந்திய. அடுத்து பாருங்க, திரியோகம் மருந்து மூன்று யோகம் மருந்து. திறந்தன தன்மையுடையன, பிணி துன்பம், பிறவார் பிறக்க மாட்டார், பூனாய் அணிகலன்களை அணிய அணிந்தவளே, உவசமம் அடங்கியிருத்தல், பேர்தற்கு அகற்றுவதற்கு, தெளிவு நற்காட்சி. கூற்றுவா கூற்றவா அப்படின்னா என்னதுமா, பிரிவுகளாக ஓர்தல் நல்லறிவு. உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தலாகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று, இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார், தாம் கூட்டல் இனி தாம் இனி, நித்தம் நித்தம் நாள்தோறும். அடுத்துமா, சுண்ட நன்கு, பேணுவயேல் பாதுகாத்தல், மட்டு அளவு, வையம் உலகம், திட்டுமுட்டு தடுமாற்றம். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார், நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினார்கள். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையல் அறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். ஓகேவாம்மா, அடுத்து பாருங்க, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த, குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நடந்து வினையச்சம், பேசிய பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றச்சம், பெரிய குறிப்பு பெயரெச்சம், கலன் அணிகலன், முற்ற ஒளிர, வேண்டாவாம் தேவையில்லை, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. அடுத்து, கலனல்லால் கலன் கூட்டல் அல்லால், தடம் அடையாளம், அகம்பாவம் செருக்கு, புத்தி அறிவு, பாதை வழி, உள்ளம் மனம், லாபம் பலன், எண்ணி நினை. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த பொழுதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில் அப்பா கோவில் கூட்டல் அப்பா, பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு தான் பயன்படுது. நம்ம இந்த டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் படிக்கிறோம், அறிவை வளர்த்துக்கிறதுக்குன்றதுக்காக கம்மி தான். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்ப துன்பங்களில் தலையாயது காவிய இன்பமாகும். இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம். பெயர் சொல்லின் பொருளை போற்றுவது வேறுபடுத்துவது வேற்றுமையாகும். எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, உடனிகழ்ச்சி பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும். அறந்தான் வருவதே இன்பம், இத்தொடர் மூன்றாம் வேற்றுமை வந்துள்ளது. மலர் பானையை வணைந்தால், இத்தொடர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன். ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர். ஓகே சில குட்டீஸ், நான்கு இயலுக்குண்டான
அனைத்து ஒன் வேர்ட் கொஷின்ஸுமே இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 164 கேள்வி பதில்கள் வருது. இது நல்லா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.